அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மெக்கானிக்கல் ஜெனரிங் தமிழ். இன்னைக்கு நம்ம என்ன எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற ஒரு பைக்கும் ஹீரோ ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கும் உள்ள கம்பாரிசன் பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். உங்களுக்கு இதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா, வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அந்த ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் என்ன வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இல்ல ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் சரி, இந்த இரண்டு பைக்குமே வந்து அந்தந்த நிறுவனத்தை பொறுத்துல வந்து ஒரு ஃபேமஸான பைக் அப்படின்னு சொல்லுவேன். இதுல டிவிஎஸ் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற ஒரு பைக் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டிவிஎஸ்ல வந்து ஒரு 160cc மாடல் பெஸ்ட் செல்லிங் பைக் அப்படின்னு சொல்லுவேன். இந்த பைக்கோட லுக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த பைக்கான ஃபேன் பேஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஹீரோ நடத்துகிற ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கே வந்து லான்ச் பண்ணாங்க. இந்த பைக் லான்ச் ஆனப்போது பார்த்தீங்க அப்படின்னா பலரிடையே வந்து நல்ல வரவேற்பட்ட ஒரு பைக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அந்த வகையில் இந்த ரெண்டு பைக்கான கம்பேரிசன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இன்ஜின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்கில் வந்து 159.7cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு இன்ஜின். இதே எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் பார்த்தோம் அப்படின்னா 163cc கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜின். இல்லை கூலிங் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்கில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட பேஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்கில் 16.2 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 16.8 nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் 15 bhp கொடுத்துருக்காங்க. டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 14 Nm டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பேஸ் மற்றும் டார்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி 164V அப்படின்ற பைக்கில் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அடுத்த வண்டியோட ஃபியூல் ரிலே டைப் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான். அடுத்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா 12 L வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. கேர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 5 gears வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வண்டிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட வீல் மற்றும் டயர் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டிலுமே பார்த்தீங்கன்னா 17-inch அலாயில் கொடுத்துருக்காங்க, டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு வண்டிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல டிஸ்க் இருக்கும், ரியர் வீல பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இரண்டு வெளியுமே வந்து டிஸ்பிளேக் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் இரண்டு வண்டியுமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் பஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் வீல டெலஸ்கோபிக்கும் ரியர் வீல பார்த்தீங்க அப்படின்னா மோனோஷக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட ஹெட்லைட் மற்றும் டயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியுமே வந்து ஹெட்லைட் மற்றும் டயர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அலிலைட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியோட இஸ்னு கஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வண்டியுமே வந்து ஸ்பீடோமீட்டர் ஓடோமீட்டர் டேக்கோமீட்டர் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்கில் வந்து 125-130 km/h அவர் வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். இதே ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 120-125 km/h அவர் வரையுமே நம்ம டாப் ஸ்பீட் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வண்டியிலுமே வந்து 45-50 km/h வரையுமே நம்ம மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். அடுத்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக்கோட விலை வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சென்னை ஆன் ரோட் பிரைஸ்க்கு 130,000 135,000 வரையுமே பார்த்தீங்கன்னா வண்டியோட விலை வந்து வருது. இதே வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக் எடுத்துக்கிட்டி அப்படின்னா சென்னையோட ஆன் ரோட் பிரைஸ்க்கு வந்து வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 110,000 120,000 வரையுமே பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட விலை வந்து வருது. வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலும் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக்கோட விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அடுத்து இந்த ரெண்டு பைக்கில் வந்து எது பெஸ்ட் எது வாங்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்தல வந்து இந்த இரண்டு பைக்குமே பெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் எது வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு தேவை பொறுத்தும் விருப்பத்தை பொறுத்தும் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நான் வாங்குற பைக் வந்து ஒரு டிவிஎஸ் பைக் இருக்கணும், அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், கூலிங் சிஸ்டம் வந்து நல்லா இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் விலை அதிகமாக தான் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 164V அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம். இல்லை நான் வாங்குற பைக் வந்து ஒரு ஹீரோ நிறுவனத்தோட பைக்காக இருக்கணும், முக்கியமாக வந்து விலை கம்மியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R அப்படின்ற பைக் வந்து தேர்வு செய்யலாம்.